தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 days ரோஸ் பிளான்ட்டை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன கண்டிஷனில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம். ஸோ பாட்டில் வந்து அனுப்பி வைப்போம். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு ரோஸ் செடி சொல்லுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லா சூட்டபிளாகி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இது வந்து டெய்லி பூக்கிறனால தான் நம்ம வந்து 7 days ரோஸ்னு சொல்கிறோம். இது டெய்லி வந்து இதை வந்து பூத்துட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து உரம் போட்டு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இருக்கும். திருப்பி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருஷ கணக்காக நல்லா வளர்க்கலாம் அந்த பிளான்ட்டை. ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும் போதே ஓரளவுக்கு பெரிய க்ரோ பேக்கில் நல்லா பாட் மிக்சிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே இதோட க்ரோத்திங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லா வந்து அது மாதிரி நம்ம கட் பண்ணி விடுற மெத்தட்லேயே இதோட வளர்ச்சி வந்து சூப்பராக வந்து வளரும் சரிங்களா. இந்த மெத்தட் படி இந்த பிளான்ட்டை வந்து வளருங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட்டு என்ன பிளான்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட்டு வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறனால தான் அதுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு வந்து சொல்கிறோம். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழுத்தோன்னு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதை நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வந்து வளர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம். இப்போ நீங்கள் வருஷப்படியாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நிறைய பிளான்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பிளான்ட்டை எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க், அதாவது அவர் வெப்சைட் லிங்க்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். இப்போ நீங்கள் சீத்தாப்பழம் பிளான்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாலே வந்து நிறைய சீத்தா வந்து இருக்குது சரிங்களா. ராம சீத்தான்னு சொல்லுவோம், அப்புறம் முள் சீத்தான்னு சொல்லுவோம், சீத்தான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மூணு வகையான பிளான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல காய் இருக்குது. இப்போ நம்மகிட்ட பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே ஒட்டு செடி சரிங்களா. இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1.5 வருஷம் கரெக்டாக நீங்கள் வச்சு 1.5 வருஷத்தில் வந்து பூ காய் வந்து ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அப்போவுமே அதோட டேஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பழத்தை வந்து அந்த பூ வந்து உதுத்து விடாமல் பழமாக வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இயர்ஸில் வந்து நம்ம நல்லா க்ரோத் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு பூவெல்லாம் பறித்து விட்டு ஒரு 3 வருஷம் ஆகும்போது நமக்கு நல்ல காய்கள் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம சூப்பரான மெத்தட்படி வளர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர். வெட்டி வேருங்கிறது அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. இது ஒரு முக்கியமான ஹெர்பல் பிளான்ட்டு. நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு. ஒரு பிளான்ட் வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பிளான்ட்டு வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று இது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு வெளி தோட்டத்துக்கு ஒரு கிராஸ் டைப் மாதிரி அழகாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரெண்ட்லேயும் வளர்க்கலாம், நம்மளுக்கு நல்ல மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு பிளான்ட்டும் கூட. இந்த பிளான்ட்டுமே நம்மளோட நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது. அப்புறம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து பிங்க் கொய்யா. தாய்லாந்து பிங்க் கொய்யாலையுமே இப்போதைக்கு காய் இருக்குது. காயோட பூவோட தான் வந்து பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இதுவுமே ஒட்டு செடி தான். இந்த பிளான்ட்டையுமே நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து வைக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இந்த ஒட்டு செடியெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் பெரிய பேக் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு 15x15 வைக்கலாம். அதுவுமே இல்லை அப்படின்னா 12x12 வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் வந்து மாற்றிடுங்க ஓகேவா. அப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வைக்கும்போது அது அந்த மாதிரி நல்லா பாட் மிக்சிங்லாம் நல்லா தரமான பாட் மிக்சிங் அந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பெரிய கவரில் வைக்கிறோம். வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மண் ரொம்ப ஈஸியாகவே உள்ளே வந்து ஈர்கள் தன்மையாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸாக வச்சோம் அப்படின்னா வேர் நல்லா போகும், நல்லா சூப்பராக க்ரோத்தும் இருக்கும்னா இந்த மாதிரி மெத்தட் படி வளருங்க. கிரேப்ஸ் பிளான்ட்டு. கிரேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை அப்புறம் பச்சை திராட்சை இந்த மாதிரி ரெண்டு வந்து இருக்குது. கருப்பில் வந்து பன்னீர் கிரேப்ஸ்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீடு இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கிரேப்ஸு நான் அதை நம்ம வளர்க்குற மெத்தடு ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த பிளான்ட்டோட அந்த வளர்க்குற மெத்தடையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து 1.5 வருஷத்தில் வந்து காய்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆகும்போது இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டால் தான் காய்க்கும். அதனால் கட் பண்ணி விடணும். நல்லா பந்தல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மாடி தோட்டத்தை நம்ம வந்து ஷேட் நட்டு இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக வளர்த்து கொண்டு போகலாம். அதனால் இந்த பிளான்ட்டை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் ரொம்ப சூப்பராகவே வளர்க்கலாம். நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு சேவிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளான்ட் அப்படின்னா அந்த மாதிரி கிரேப்ஸு பந்தல் காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் ஓகேங்களா. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ்ரேலத்தின். இஸ்ரேலத்திங்கிறது காம்புக்கு காம்பு இலக்கு இலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்துட்டே இருக்கக்கூடிய பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வருஷ கணக்கு அப்படிலாம் வந்து கிடையாது. ஒரு இலை வந்தோடனே உடனே அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துடும், பிஞ்சு வந்துடும், பூ பூக்காது அத்தியில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா
காய் வந்து ரெண்டு மெத்தட்படி தான் இஸ்ரேல் அத்தி வந்து வரும். நார்மல் அத்தி உண்டு, நார்மல் அத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1.5 வருஷம் ஆனால் தான் வந்து ஈல்டிங் வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை ஒவ்வொரு இலையும் தளர்த்து வர நமக்கு வந்து ஈல்டிங் வந்து நிறையவே கிடைக்கும். அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஈல்டிங்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பாட் மிக்சிங் நம்ம நல்லா பண்ணோம்னா அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமாகவே ஈல்டிங் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து மாங்காய். தாய்லாந்து மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காயோட அப்படியே பெரிய பெரிய காயை இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு காயோட இருக்குன்னு பாருங்கள். பெரிய பெரிய காயோடையும் பூ பிஞ்சோட இரு நான் வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயோட வந்து வந்து வந்தவங்க டைரெக்டாக வந்தவங்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் காயோட பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். தாய்லாந்து மாங்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 12 மாதமும் எல்லா டைமும் வந்து ஒரு தடவை ஈல்டிங் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பூ வந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு மாங்காயில் வந்து அப்படி கிடையாது, வருஷத்தில் ஒருக்கா காய்க்கும். ஒரு சில மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். ஆனால் இது ஃபுல்லாக வருஷம் முழுவதும் காய்க்கக்கூடிய ஒரு இது அப்படின்னா அது தாய்லாந்து மாங்கான்னு சொல்லலாம். இதேமே நீங்கள் வேணால் வாங்கி. ஹைப்ரிட் செம்பருத்தி. ஹைப்ரிட் செம்பருத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கோ அப்படி இல்லைனா நம்மளோட வெப்சைட்லேயே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அடுத்தடுத்து எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் இதில் இல்லை அப்படின்னா அடுத்து எடுக்கும்போது இந்த பிளான்ஸ் கொண்டு வந்து கொடுப்போம். அப்படி இல்லைனா இதிலே வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிக்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளான்ஸுமே கலர் செம்பருத்தியில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, எல்லோ, டார்க் பிங்க்கு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் உள்ளே வந்து நல்லா என்ன சொல்கிறது ஒரு டார்க் ஆரஞ்சு கலர்லேயே மேலே வந்து சுற்றி வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது. இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர்ஸ். ஃபயர் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரசலியான்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கிராஸ் டைப் மாதிரி தான் நமக்கு வெளி தோற்றத்துக்கு தெரியும். இதுவுமே பக்கத்தில் பிளான்ட் வரும். ஒரு ஒரு சின்ன பாட்டில் நம்ம ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அதுவுமே பக்கத்தில் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும். எல்லா பக்கமும் நெருக்க குட்டி குட்டியாக அடுத்தடுத்து வந்துடும். இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது என்ன வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சின்ன சின்ன பெல் மாதிரி ரெட் கலரில் இதோட பூ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படி தான் இருக்கும். இப்படி பூ இருக்கிறனால நமக்கு வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக அலங்காரம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கலாம். ரெண்டு சைடு என்ட்ரன்ஸில் வாசலில் இந்த சைடு இந்த சைடு நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய இடத்துல நம்ம வந்து ஹேங்கிங் பண்ணுறக்கா ஹேங்கிங் ஹூக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து தூக்கி தொங்க விடலாம். ரொம்பவே அழகாக அட்டகாசமாக இருக்கும். ரோஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ரோஸ். இதோட தோற்றம் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இலைகளும் வந்து மெல்லிய இலைகளாக இருக்கும். ரொம்ப திக்னஸாக இருக்காது. ஊட்டி ரோஸ் இதுக்கெலாம் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, ஆனால் இதுக்கு வந்து அப்படி இருக்காது. நைஸாக இருக்கும் இலை. அதே மாதிரி இதுக்கு வந்து இது பூ பூத்தது அப்படின்னா கொத்து கொத்தாக தான் பூக்கும். நல்லா பஞ்சஸ் பஞ்சஸாக பூக்கும். இதில் வந்து மற்ற பிளான்ட்டை விட இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசனுக்கு நல்லா செட் ஆகி வளர்ந்து வரும். நல்லா மொட்டு வருது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இதோட இலைகள்லாம் அதுவே உதிர்ந்துட்டு அதுவே ரொம்ப சூப்பராகவே க்ரோத்திங் ஆகுது. நான் வளர்க்குற மெத்தடில் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ காஷ்மீர் ரோஸ் இந்த மாதிரி மெத்தட் படி நம்ம வந்து வளர்த்தா போதும். நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இதில் வந்து பூ வந்து பூத்த உடனே இதிலே காய விடக்கூடாது. இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணால் காஷ்மீர் ரோஸ் ரொம்ப கொத்து கொத்தாக பூக்கும். இந்த மாதிரி பிளான்ஸு நம்மளோட வெப்சைட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் லிங்கை தொட்டாலே போதும். அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸு. டபுள் கலர் ரோஸுங்கிறது ஃபுல்லாக வந்து இந்த ஊட்டி ரோஸ் மாதிரி வெளி தோற்றத்துக்கு வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியுது. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே ஒயிட் ஒயிட்டாக அப்படியே வந்து சூப்பராக வந்து இதாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலரும் பிங்க் கலரும் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு நாள் பூத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பூத்த மாதிரி இருக்கும். மறுநாள் பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் ஒயிட் கலரில் வந்து அப்படி இருந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இப்படி இருந்துட்டு மறுநாள் வந்து கொஞ்சம் கலரும் டிஃப்ரெண்ட்டாக ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது டபுள் கலர் ரோஸு. இது வேணாலும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ண. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாரிஜாதம். பாரிஜாத பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வளர்க்கலாம். இது வந்து ஒரு மரம் வகை செடி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து மர வகை செடி, ஆனால் பட் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்தோம் அப்படின்னா இது வந்து செடியாகவே நம்ம வந்து கட் பண்ணி வளர்த்து விட்டு வைக்கலாம். ஸோ கீழே வளர்த்தோம் அப்படின்னா பெரிய மரமாக கூட ஆகும். நம்ம வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்க்கும்போது ரொம்ப ஒயிட் கலரில் நல்ல சூப்பராக பூ பூக்கிற மெத்தட் படி நமக்கு வந்து வளர்க்கலாம். இது நிழலும் தரும். வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தோன்னா நல்லா பூவும் நல்லா வந்து பூக்கிற மெத்தட் படி வளர்க்கக்கூடிய பிளான்ட் அப்படின்னா பாரிஜாதத்தை வந்து சொல்லலாம்.
அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சுலமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட் வாங்கும்போதே கேட்குறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளான்ட்டில் காயோடையும் முட்டோடையும் பூவோடையும் வேணும். அந்த மாதிரி மெத்தட் எப்படி தான் கேட்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்த பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது ஒட்டு செடி. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு காயோடு தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சுமே ஸ்வீட் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா எல்லா இதுவுமே இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய பிளான்ஸு நம்மகிட்ட இன்னும் நிறைய ஐட்டம் இதுவுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேணால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போய் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ நான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.